ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பஸ் அப்டேட்லாம் ஒரு சூப்பரான லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ தலைவருடைய ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங்கு சன் பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட பார்த்தினாக்கா இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ரஜினி சாரோடைய அப்பியரன்ஸை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருந்தாங்க, வேற லெவலில் இருந்தது. எல்லாருக்கும் குறிப்பாக பார்த்தினாக்கா ரஜினி சார் அணிந்தால் அந்த லாக்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் அதற்கான ஒரு விடயம் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் போட்டிருக்கக்கூடிய அந்த லாக்கெட் வந்து பாபா படத்தில் ரஜினி சார் வச்சிருந்த அந்த ஸ்ரீமுத்ரா அந்த சக்கரா அதோடைய அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வேற அப்படின்னு இப்போ எல்லாருமே இப்போ அதை தேடி வந்து எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் டைமில் வந்து எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் அதுதான் அணிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே அதை வாங்கி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கேன். அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் நிறைய இந்த கேன்சல் குரூப் பற்றி ஒரு ஒரு அப்டேட் வந்து எனக்கு நேத்திக்கு யோகி பாபு அவர்கள் கூடயும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் கூடயும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒர்க்ஸ்லாம் நடந்திருக்கு. அதற்கான சீன்ஸ்லாம் நேற்று எடுத்திருக்காங்க. முதல் நாள் அதிரடி காட்சிகள், ரெண்டாவது நாள் காமெடி காட்சிகள் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில் தமிழர்கள் நடிக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தமிழர் இந்த படத்தில் ரஜினி சருக்கு ஜோடியாக வரப்போறாங்களா இல்லை வேற ஏதாவது சப்போர்ட்டிங் ரோலில் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்த நிலையில் இப்போ அதற்கான வெடி ஒரு முன்னணி மேக்சினில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் தமிழா வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ரஜினி சருக்கு லீடிங் பேராக அவங்க நடிக்கலை அப்படின்றத அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டால் கூட போதும் அப்படின்ற மாதிரி நெல்சன் அவர்கள் இருந்திருக்காரு. ஆனால் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட தமிழா மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் எப்படியாவது இந்த ரோல் நான் பண்ணுறேன்னு ரஜினி சார் கூட வந்து நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணாலே போதும், ஸ்க்ரீனில் எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் சீன் வந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னும் போது நெல்சனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான நடிகையே வந்து இந்த இடத்துல பண்ணும்போது இன்னும் அந்த வெயிட்டேஜ் வந்து இன்னும் நல்லா தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாரி பார்த்தினாக்கா அவங்களோட ரோல் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் லேட்டஸ்டான அப்டேட். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சாரோட படம்னாலே எல்லாருமே அடிச்சு பிடிச்சிட்டு அவங்களோட கால் ஷீட்டை விட்டு கொடுத்துட்டு கூட ரஜினி சாரோட படத்துக்கு வருவாங்க. கீர்த்தி சுரேஷ் அப்படின்னா பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர், எனக்கு வேண்டாம் நான் ரஜினி சாரோட நடித்தான போதும்னு சொல்லிட்டு அண்ணாத்த படம் நடித்தாங்க.